விரைவு செய்திகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் ஹல்தர் மற்றும் உறுப்பினர் நவீன்குமார் ஆகியோர் அடங்கிய குழுவினர் தஞ்சை மாவட்டம் கல்லணையில் ஆய்வு மேற்கொண்டனர். கல்லணை கால்வாயின் தலைப்பு பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்ட அதிகாரிகள் கல்லணையிலிருந்து பிரியும் ஆறுகள் மற்றும் பயன்படுத்தப்படும் தண்ணீரின் அளவு குறித்து கேட்டறிந்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹல்தர் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் விவசாயமும் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கணினி வழி தேர்வை நாளை நடத்தவுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இந்த கணினி வழி தேர்வுக்கான விதிமுறைகள் மற்றும் நேர அளவீடுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி கிரண் குரலா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் பதவிக்கான கணினி வழி தேர்வு நாளை காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும் என்றார். தாமதமாக வரும் தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளை புனரமைக்கும் பணி 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார். குன்னூர் இன்கோசாப் தேயிலை கூட்டமைப்பு அலுவலகத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சிறு தேயிலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கியாக 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இம்மாவட்டத்தில் தேயிலை விற்பனையை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பகுதியில் ஆவுடை அம்மாள் சமேத நரசிங்கநாத சுவாமி கோவிலில் திருடு போன சிலைகள் 37 ஆண்டுகளுக்கு பின்னர் மத்திய அரசின் உதவியோடு மீட்கப்பட்டு கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது. இக்கோவிலில் 1985 சாமி சிலைகள் உட்பட கோயிலுக்கு சொந்தமான பல்வேறு பொருட்கள் காணாமல் போன நிலையில் அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகங்களில் இருந்து மீட்கப்பட்டு ஆழ்வார்குறிச்சி கோயிலுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டது. அதன் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி இந்த சிலையை கோவில் நிர்வாக அதிகாரிகள் குற்றாலநாதர் கோவிலுக்கு எடுத்து சென்றனா்.